நினைவு கூறுதலின் தியானங்கள். ரீப்ரிண்ட் நம்பர் 50 50, ஜூன் 1912. தேர்ந்தெடுக்கப்பட்ட பத்திகள். பக்கம் 435. தலைப்பு: புளித்தமா பற்றின ஓமை. ஆதார வசனம்: மத்தேயு 13:33. வேத வாக்கியங்கள் எங்கும் புளிப்பு என்ற வார்த்தையானது பாவத்திற்கு அடையாளமாக பயன்படுத்தப்பட்டுள்ளது. ஆகவேதான் தூய்மையுள்ள இயேசு வானத்திலிருந்து இறங்கின அப்பம் என்று அடையாளப்படுத்தப்படத்தக்கதாக யூதர்கள் புளிப்பில்லாத அப்பத்தினை பயன்படுத்துவதற்கு கட்டளையிடப்பட்டனர். மீண்டுமாக அவர்களது வருடாந்திர பஸ்கா காலத்தின் போது யூதர்கள் தங்கள் வீடுகளிலிருந்து புளிப்பை அப்புறப்படுத்தி அதை சுட்டெரித்து அடித்து போடும்படிக்கு கட்டளையிடப்பட்டிருந்தனர். இங்கு மீண்டுமாக புளிப்பு என்பது பாவத்திற்கு சீர்கேட்டிற்கு அடையாளமாக இருக்கின்றது. இதை குறித்து பரிசுத்த பவுல் அடிகளார் சபைக்கு எழுதுவதாவது: எனவே புளிப்பு சொத்துள்ள பழைய மாவை, பாவம், பகைமை, விரோதம், துர்க்குணம் முதலானவைகளை தூக்கி எரிந்து விடுங்கள். அப்போது நீங்கள் புதிதாய் பிசைந்த மாவாய் இருப்பீர்கள், அதாவது கிறிஸ்துவோடு கூட ஒரே புளிப்பற்ற அப்பத்தில் உள்ளவர்களாய் இருப்பீர்கள் என்பதாகும். இந்த அப்பத்தை குறித்தே அவர், அந்த ஒரே அப்பத்தில் நாம் எல்லோரும் பங்கு பெறுகிறபடியால் அநேகரான நாம் ஒரே அப்பமும் ஒரே சரீரமுமாய் இருக்கிறோம் என்று குறிப்பிடுகின்றார். 1 கொரிந்தியர் 5:7 திருவிவிலியம், 1 கொரிந்தியர் 10:17. ஒரு குறிப்பிட்ட பலியில் அப்பமானது புளித்த மாவுள்ளதாக சுடப்பட வேண்டும் என்பது உண்மைதான். எனினும் இது சபையாகிய நம்மையும் மற்றும் நாம் சுபாவத்தின்படி பாதிகளாகவும் மற்றவர்களைப் போலவே கோபாக்கினையின் பிள்ளைகளாக காணப்பட்டோம் என்ற உண்மையையும் சுடும்போது புளிப்பினுடைய கெடுக்கும் தன்மையானது நிறுத்தப்படுகின்றது என்பதையும் அடையாளப்படுத்துவதற்கே ஆகும் என்று நாம் நம்புகிறோம். இந்த சுடுதலானது நமக்குள் பாவமான மற்றும் சீர்கேடான தன்மைகள் முற்றிலுமாக அழிக்கப்படத்தக்கதாக சபையானது கடந்து போக வேண்டிய அனுபவங்களை அடையாளமான விதத்தில் அடையாளப்படுத்துகின்றதாய் இருக்கின்றது. இந்த ஓமையில் ஒரு ஸ்திரீ குடும்பத்திற்கான உணவு அல்லது மாவில் புளித்த மாவை கலப்பதாகவும் மற்றும் இதன் காரணமாக மாவு முழுவதும் புளிப்பேறினதாகவும் கர்த்தர் குறிப்பிடுகின்றார். இதன் காரணமாக குடும்பத்தில் எவரேனும் சுத்த மற்றும் புளிப்பற்ற அப்பத்தை விரும்பினாலும் பெற்றுக்கொள்ள முடியாது. காரணம், புளிப்பு முழுவதும் பரவிவிட்டது. இது எதனை அடையாளப்படுத்துகின்றது? வேத வாக்கிய அடையாளங்களினுடைய விஷயத்தில் ஸ்திரீ மத அமைப்புக்கு அடையாளமாக இருக்கின்றாள். உவமையில் இடம்பெறும் ஸ்திரீயானவள் ஆரம்ப காலத்தில் அதிகாரமுடைய மற்றும் அப்பத்தை, அதாவது கர்த்தரினால் விசுவாச வீட்டாருக்கு அளிக்கப்பட்டதான தூய அப்பத்தை பெற்றிருந்த ஓர் அமைப்பை அடையாளப்படுத்துகிறாள். ஸ்திரீயினுடைய உணவு அனைத்துடன் புளிப்பை, தப்பறையை, போலி உபதேசத்தினை கலந்துவிட்டனர். புளிப்பேற்றப்படாமல் எதுவும் விடப்படவில்லை. விளைவு அஜீரணமாகும். தூய்மையானதான தேவ வார்த்தையானது ஏற்றுக்கொள்ளப்படுகிறதில்லை. புளிப்பானது பரவியுள்ளபடியால் இன்றைக்கு இறையியல் உபதேசங்கள் அனைத்தும் அனைத்து சபை பிரிவுகளிலும் உள்ள கிறிஸ்தவ ஜனங்கள் அனைவருக்கும் வெறுப்பிற்குரியதாகவும் கேடானதாகவும் காணப்படுகின்றது. நடந்திருப்பவைகளுக்கு தீர்க்க தரிசனமான இவ்வோமை காணப்படுகின்றது. உண்மையான கிறிஸ்தவர்கள் அனைவரும் இருண்ட யுகத்தினுடைய விசுவாச பிரமாணங்களில் நின்று இயேசு மற்றும் அப்போஸ்தலர்கள் மற்றும் தீர்க்க தரிசிகளுடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுக்க திரும்பும் காலம் வந்துள்ளது. வேதாகமத்தின் போதனைகளையோ கலப்படமற்ற வேத வார்த்தைகள் வார்த்தை என்றும், அது மாத்திரமே நம்மை ரட்சிப்புக்கேற்ற ஞானமுள்ளவனாக்கும் என்றும், அது மாத்திரமே தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும் எந்த நற்கிரியையும் செய்ய தகுதியுள்ளவனாகவும் இருக்கும்படி செய்யும் என்றும் மீண்டுமாக சுட்டிக்காட்டுபவர்களில் முதன்மையானவராக புனித போப் அவர்கள் இடம்பெற்றுள்ளதை கண்டு நாம் மகிழ்கிறோம். 2 தீமோத்தேயு 3:15-17. ஆமேன்.